ப்ரோக்கோலி சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ப்ரோக்கோலியில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. உடலில் ஏற்படும் செல் சேதத்தை இது தடுக்குது. நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் உதவுகிறது. இதில் அதிக அளவு நார் சத்து இருக்கிறதுனால உணவில் இருக்கும் கொலஸ்ட்ரால் உடலில் தங்காமல் வெளியேற செய்கிறது. மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ப்ரோக்கோலியில் எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவும் விட்டமின் கே அதிகமாக இருக்குது. இதை அடிக்கடி சாப்பிட்டோன்னா புற்றுநோய் வராமலும் புற்றுநோய் செல்லின் வளர்ச்சியை தடுக்கவும் இது உதவுது. சர்க்கரை நோய் உள்ளவங்க இன்சுலின் அளவை கட்டுப்படுத்தவும் சீராகவும் ப்ரோக்கோலியின் உள்ள நார்ச்சத்து உதவுகிறது. இதில் விட்டமின் சி, விட்டமின் கே மற்றும் ஒமேகா 3 இருப்பதனால ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது. நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ப்ரோக்கோலியில் இருக்கும் பொட்டாசியமும் மெக்னீஷியமும் உதவுகிறது. சர்மத்தில் உள்ள செல்கள் எல்லாம் சேதத்திலேருந்து பாதுகாத்து வயது முதிர்வை தடுக்கிறது. வாரத்தில் 2 நாளைக்கு இந்த காய்கறிகளை உணவில் எடுத்துக்கொண்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ப்ரோக்கோலியை சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் வச்சு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பவுலில் ப்ரோக்கோலி எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ், சால்ட், பெப்பர், அப்புறம் கேரட்டை லைட்டாக துருவி போட்டு நீங்கள் சாலட் மாதிரியும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இந்த சாலடை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஆரோக்கியமான டயட்டுக்கு தேவையான காய்கறி எதுன்னா அது ப்ரோக்கோலி.